நாம சங்கீர்த்தன நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து பஜனை சம்பிரதாயத்துக்கு புத்துயிர் கொடுத்த சுவாமி ஹரிதாஸ்கிரி அவர்களுடைய பிறந்த ஸ்தலமான தென்னாங்கூர் க்ஷேத்திரத்தில் இருக்கிறோம். நாளைக்கு வந்து ஹரிதாஸ்கிரி சுவாமிஜியோட அவருடைய ஆராதனை தினம். கிருஷ்ண ஜெயந்தியை தொடங்கி ஒரு வாரம் வந்து இந்த இடத்துல கிருஷ்ணருக்கு ஒரு விதவிதமான அலங்காரங்கள் செய்து ரொம்ப அழகான இந்த பாண்டுரங்கன் கோவில் விமரிசையாக கொண்டாடுகிறார்கள். அதில் வந்து இன்றைக்கி அந்த ஹாலிங்க நர்த்தனம் அப்படிங்கிற அந்த அழகான தர்சனத்தை நாங்கள் பார்த்தோம். ரொம்ப அற்புதமான கோவில். அதில் இருக்கக்கூடிய அந்த தஞ்சூர் ஆர்ட் ரொம்ப அழகாக இருக்குது. எங்கேயுமே பார்க்க முடியாது, இந்த மாதிரி எங்கேயுமே பார்த்தது கிடையாது. சுவாமிஜி வந்து எந்த அளவுக்கு ஒரு ஈடுபாடோடு இதை உருவாக்கியிருப்பார் அப்படின்னு ரொம்ப அதிசயமாக இருக்குது. இந்த ஸ்தலத்தில் வந்து பை சான்ஸ் என்னுடைய பூர்வஜர்கள் என்னுடைய கணவனுடைய அவருடைய முன்னோர்கள் எல்லாம் இந்த ஊர் சேர்ந்தவர்கள். அதனால் இந்த ஊரில் எங்களுடைய முன்னோர்கள் ஒருத்தர் வந்து ஜீவசமாதியானதுனால இங்கே ஒரு பக்கத்தில் ஒரு குளத்தின் பக்கத்தில் அவரோட ஜீவசமாதிக்கு ஒரு சின்ன பூ வைக்கலான்னு வந்தோம். பக்கத்தில் பார்த்தா இந்த கிருஷ்ணர் கோவில் இருந்தது. இந்த கிருஷ்ணர் கோவில் வந்து ரொம்ப புராதனமான கோவிலாக இருந்தாலும் இங்கே ஓரளவுக்கு சுமாராக இவங்க லோக்கல்ஸ் இதை சரி பண்ணி வச்சுருக்காங்க. அதே மாதிரி அங்கே ஒரு துர்கா கோவில் ரொம்பவே பாழடைந்த நிலைமையில் இருக்குது. யாரோ ஒருத்தர் கொஞ்சம் பணம் கொடுத்து கொஞ்சம் ஒரு மாதிரி சரி பண்ணியிருக்காங்க. இந்த கோவிலுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நிதியுதவி கிடைச்சா இந்த புராதனமான கோவில்கள், இந்த சப்த கன்னிகைகளோடு இருக்கக்கூடிய அந்த கோவில்கள் ரொம்ப சக்தி வாய்ந்த இடம்னு சொல்கிறாங்க. ஏதாவது இவர்களுடைய இந்த இடத்துடைய புனருத்தானத்துக்கு அன்பர்கள் முடிந்தால் நீங்கள் யாரானா உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். இப்பொழுது நம்ம வந்து இந்த நம்மளுடைய இந்த பெருமைக்குரிய பஜன் சம்பிரதாயத்துடைய அந்த ஹிஸ்ட்ரியில் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்த இந்த தென்னாங்கூர் ஸ்தலத்திலிருந்து இன்றைக்கு நாம் இந்த கிருஷ்ணர் கோவிலுக்கு வந்தேன். இது ரொம்ப அமைதியான ஒரு இடமா இருந்தது. நம்ம இன்றைக்கி ரெண்டாவது அஷ்டபதியை இங்கேருந்து ஏன் போடக்கூடாதுன்னு தோணித்து அதனால் இப்போ இங்கே உட்காந்துட்டு ரெண்டாவது அஷ்டபதி பாட போகிறேன். மலை தூக்குகாமை மகி காத்த பூவராகம் நிறை காத்த சிங்கம் பரிதன்னை வென்று நோற்ற அரசல் போற்றி பறை கொட்ட பத்து தலையானை கொன்ற ராம பலராம புத்த கல்கி இறையான கண்ணன் முறையாய் பிறந்து இவை பத்து விந்தை செய்தார் கமல கதிலே உண்டலம் ஜெய ஜெய தேவா ஹரே ஹரி கோவிந்த கோபால ஜய ஜய தேவா ஹரே தினமணியன முகம் இலகிடும் பாவம் விலகிடும் முனிவர மன துள்ளி
ராதே கிருஷ்ணா. இந்த தென்னாங்கூர் க்ஷேத்திரத்தில் கோகுலாஷ்டமி மகோத்சவத்தில் நாலாம் திருநாள் கண்ணனுடைய வைபவம், அதில் விசேஷமானதொரு அலங்காரம் பெண்ணைமர கண்ணன் அலங்காரம். மரத்து மேலே கண்ணன் அழகாக ஏறி உட்காண்டு கையில் வேணுகானம் வாசிக்கிற மாதிரியான ஒரு அற்புதமான அலங்காரம். இதில் விசேஷம் என்னென்னு கேட்டீங்கன்னா, எல்லா சன்னதியிலையும் உற்சவருக்கு தான் இந்த மாதிரி சாத்துப்படிலாம் பண்ணுவார். லோகத்திலே முதல் முறையாக மூலவரை ஆச்சரியமாக கர்ப்பகிரகத்துக்குள்ளே பெரிய மரத்தில் அவர் ஏறி உட்காண்டிருக்கிற மாதிரியான ஒரு அலங்காரங்கிறதெல்லாம் மக்களால் ரொம்ப ரசிக்கப்படக்கூடிய ஒரு அற்புதமான அலங்காரம் இந்த பின்னை மரக்கண அலங்காரம். ரகுமாயி தாயார்
அஷ்டைஸ்வரியங்களை அனுகிரகம் பண்ணுறா. ராதா கிருஷ்ணனாக விதவிதமான அலங்காரத்தில் இந்த தென்னாங்கூர் க்ஷேத்திரத்தில் பக்தர்களுக்கு அஷ்டைஸ்வரியங்களை அனுகிரகம் பண்ணுறார் பெருமாள். ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா.